ஜெய் ஸ்ரீராம். ஆஸ்கார் டிவி நேயர்களுக்கு காலை வணக்கத்துடன். இன்றைய 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் பஞ்சாங்க ரகசியங்களையும் பார்க்க காத்திருக்கிறோம். 13/3/2023 திங்கட்கிழமை சுபகிருது வருடம் மாசி மாதம் 29ஆம் நாள். இன்றைய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம், கீழ் நோக்கு நாள். நிறைய பேர் கீழ் நோக்கு நாள்னா அது ஏதோ கெட்ட நட்சத்திரம்னு நினச்சிக்கிறாங்க. பூமிக்கு அடியில் விளையக்கூடிய பொருள்களை விதைக்கக்கூடிய நாள். உருளைக்கிழங்கு, பீட்ரூட்டு, கேரட், இந்த மாதிரி பூமிக்கு அடியிலிருந்து விளையக்கூடியதுக்கு கீழ் நோக்கு நாள்னு பேர். இது விவசாயத்துக்காக சொல்லக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து 4/57 வரைக்கும் இருக்குது. அதுக்கப்புறம் அனுசம் வந்துடுது. இந்த அனுசம் வந்து எப்போ இருக்குன்னா நாளைக்கு காத்தால 8:22 வரைக்கும் இருக்குது, அதாவது 8:22. இன்றைய திதி தேய்பிறை சஷ்டி திதி, நைட்டு 9:29 வரைக்கும். இன்றைக்கி என்ன யோகம்? ஹர்சனம் நாம யோகம் என்று சொல்லக்கூடிய அருமையான நாம யோகம். கவர்மெண்ட்டு வேலைக்கு ட்ரை பண்ணுறவங்கெல்லாம் இந்த ஹர்சனம் நாம யோகத்தில் அப்ளிகேஷன் போட்டால் கண்டிப்பாக கிடைக்குங்கிறது ஒரு ஐதீகம். உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய இந்த ஹர்சனம் நாம யோகம் அற்புதமான நாம யோகம். சாயங்காலம் 4:17 வரைக்கும் இருக்குது, அதனால் இன்றைக்கி அதை பண்ணிக்கலாம். கரணம் கரசை கரணம். ராகுகாலம் காலையில் 7:09, யமகண்டம் 10:12 காலையில், குளிகை பகல் 1:03. நல்ல நேரம் காலை 6:07, 12:02, சாயங்காலம் 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் நல்லா இருக்குது. இன்றைக்கி 4:57 வரைக்கும் யோகம் சரியில்லை, அதற்கு பிறகு சித்த யோகம் வந்து விடுகிறது. இன்றைக்கி பரணி நட்சத்திரத்திற்கான சந்திராஷ்டம தினம். சந்திரன் நீச்சமாக இருக்கக்கூடிய விருச்சக ராசியில் இருக்கும்போது கொஞ்சம் கவனம் தேவை. இன்றைய கிரகநிலை, இன்றைக்கி ஒரு முக்கியமான விசேஷம் என்னென்னா செவ்வாய் பெயர்ச்சி. ரிஷபத்திலிருந்து இன்றைக்கி வந்து மிதுனத்துக்கு செவ்வாய் போகிறார். இதுக்கு பேர் செவ்வாய் பெயர்ச்சின்னு பேர். இன்றைய கிரகநிலை மேசத்தில் ராகுவும் சுக்கிரனும், மிதுனத்தில் செவ்வாய். இதுவரை ரிஷபத்தில் இருந்து வந்த செவ்வாய், ரொம்ப காலம் செவ்வாய் ரிஷபத்திலே இருந்துட்டார், இப்போது காலையில் 8:45 மிதுனத்திற்கு செவ்வாய் போகிறார். மிதுன ராசியில் இருக்கிறவங்களுக்கு செவ்வாய் திசை புத்தி, செவ்வாய் திசை நடக்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். துலாத்தில் கேது, விருச்சகத்தில் சந்திரன் நீச்சம், கும்பத்தில் சூரியன் புதன் சனி, மீனத்தில் குரு. இன்றைய செவ்வாய் பெயர்ச்சி நன்றாக இருக்கும். அருமையான ஒரு நல்ல நாள் இன்றைக்கி. இந்த நாளில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி பெற இறைவன் அனுகிரகம், நவகிரகங்களின் ஆசீர்வாதம் கிடைக்கட்டும். மேச ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நல்ல நாள். பொன் பொருள் ஆபரணம் சேரும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா நிறைய சம்பாரித்து காசு வச்சுருப்பாங்க, ஆனால் அவங்கக்கிட்ட வேலை செய்கிறவன் சாம்பார் சட்னி தோசையெல்லாம் வச்சு நல்லா சாப்பிடுவான், ஆனால் இவர் ஏதோ ஒரு உடல்நிலை வியாதி இதெல்லாம் இருக்கும். அதனால் சில பேருக்கு வந்து தர்மங்கள் செய்வது நன்மை, அன்னதானம் செய்வது நன்மை. ஒரு தர்மப்பிரபு அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க, தர்மப்பிரபு அவருக்கு என்ன? தானங்களில் சிறந்தது அன்னதானம். இன்றைய தினம் ஒரு நல்ல தானத்தை செய்து நன்மை பெறக்கூடிய நல்ல காலகட்டமாக அமைகிறது. புண்ணியத்தை சேர்த்துக்குங்க, அதுக்கு ஒரு நாள். ரிஷபராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் நல்ல இடத்தில் இருக்கிறார். வெற்றி நிச்சயம், வளர்ச்சி அதிகமான ஒரு சூழ்நிலைக்கு உங்களை அழைத்து செல்லும். பயிற்சி பெற்ற சில பேர் பார்த்திங்கன்னா ட்ரைனிங் எடுத்திருப்பாங்க, ரொம்ப நல்ல ஒரு நிலைமைக்கு வருவாங்க. ஆப்பர்ச்சுனிட்டி இல்லாமல் வெயிட் பண்ணிகிட்ருப்பாங்க, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கான சரியான டைம் இன்னைக்கு. சூப்பராக செட்டில் ஆயிடுவாங்க. மிதுன ராசி அன்பர்களுக்கு தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்தி வரும், நன்மதிப்பை பெறுவீர்கள். வெங்காயம் விற்கிற காளியம்மாட்ட 5000 ரூபா கேட்டு வாங்கி நம்ம ஏதாவது வீட்டை பூசிடலாமா அப்படின்னு நினச்சோம்னா அது வெங்காயம் விற்கிற காளியம்மாவே நம்ம வீட்டில் வந்து என்னங்க என்ன வேணும்னு கேட்கும், அந்த மாதிரிலாம் நடக்கும். இந்த வாழ்க்கையில் புரியாத விஷயங்கள் நிறைய இருக்குது, நிறைய பணம் இருக்குது, பிரச்சனை நிறையா இருக்குது. பணமே இல்லை பிரச்சனையும் இல்லைங்கிறான், பணத்துக்கும் பிரச்சனைக்கும் சம்பந்தமே இல்லை. கர்மா என்ற ஒன்றை யாராலும் கண்டுபிடிக்க முடியாத ஒன்றாக இருக்கிறது. கடகராசி அன்பர்களுக்கு தொலை தூரத்தில் பெண் பார்த்து தகவல் வராமல் இருந்தால் இன்று வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. விஞ்ஞான முறைப்படி படித்தவர்கள், சயின்டிஸ்ட் ஆகணும், டாக்டர் ஆகணும், அந்த மாதிரி கெமிஸ்ட்ரி ரோல் பண்ணவங்களுக்கு இன்றைக்கி வருமானம் அதிகமாக இருக்கும். பல்துறை வித்தகராக இருப்பவர்களுக்கு நிறைய முன்னேற்றங்கள் ஏற்படும். தொழில் கலைஞர்களுக்கு நல்ல மாற்றம் ஏற்படும்.
சிம்மராசி அன்பர்களுக்கு அறிவியல் ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய அருமையான காலகட்டமாக மலர்ந்திருக்கிறது. மலைவாழ் ஜீவராசிகளுக்கு நல்ல நன்மைகள் கிடைக்கும். புதியதோர் சாதனைக்கான பட்டியலை தயாரித்திருப்பீர்கள். டெக் டவுன், ஓகே, இதெல்லாம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி மாதிரி என்டையர்லி டிஃப்ரெண்ட் ஒரு எக்ஸிக்யூட்டிவ் பர்சனாலிட்டி அதுக்கான வாய்ப்பு வரும். மன நிம்மதிக்கான தோற்றத்தை முகம் தரும், முகத்தில் இறையருள் கூடும். கன்னிராசி அன்பர்களுக்கு கடன் தீரும், கவலை தீரும், கஷ்டம் தீரும். இதுவரை இருந்து வந்த நெருக்கடிகள் விலகிவிடும். கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய மனசில் இந்த பிரச்சனைலாம் வெளியப்படும். பருவத்தில் நீங்கள் செய்த செயல்கள் கண்டிப்பாக உங்களை பாதுகாப்பாக பார்த்து கொள்ளும். சிறிதளவு பணத்தை சேமிக்கும் பழக்கம் உங்களை வாழ வைக்கும். துலாராசி அன்பர்களுக்கு எண்ணங்கள் ஈடேறும் நன்னாளாக அமைகிறது. ஸ்ரீராமனினுடைய அருள் பூரணமாக இருக்கிறது. இந்த வருடம் கண்டிப்பாக குலதெய்வத்தில் ராமர் திருவிழாவிற்கு நீங்கள் கோவிலுக்கு போகக்கூடிய ஒரு அனுகிரகம் கிடைக்கும். ராமநவமியில் வைகாசி, வசந்தகால வைகாசி விசாகம். நிறைய பேர் நினச்சிக்கிறாங்க விசாகம் என்பது ராமனுக்கு மட்டும்தான் உகந்ததுன்னு. வசந்தகால வைகாசி விசாகத்தில் ஒரு ராமசாமி திருக்கோயிலில் ரொம்ப விசேஷம். ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி அந்த ராமரை என்ன பண்ணியிருக்காங்க, ஐயோ விசாகம் வந்து முருகனுக்கு உகந்தது, அதனால் வந்து நம்ம வந்து மாற்றி கும்பிடணும், ராமநவமியில் கும்பிடணும்னு சொல்லி மாற்றியிருக்காங்க. அந்த ராமருக்கு கோபம் வந்து அந்த ஊரில் அவ்வளோ பிரச்சனைகள் ஏற்பட்டதாம். பாரம்பரியத்தை மாற்றுவது தவறு, அது ரொம்ப ரொம்ப தப்பு. அதனால் விசாகத்தான் என்று சொல்வது ராமனுக்கும் ஒரு திருவிழா இருக்கிறது இந்த தமிழ்நாட்டில். எவ்வளோ அற்புதமான விஷயம், அந்த திருவிழாவுக்கு போகக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். விருச்சகராசி என்பர்களுக்கு வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். பழம் விற்பவர்கள் நிறைய பேர் பார்த்திங்கன்னா, பழம் விற்பவங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்களாம் பார்த்திங்கன்னா நல்ல வியாபாரம் ஏற்படும். மகிழ்ச்சியின் உச்சிக்கு போவார்கள். மனதில் நிம்மதி கிடைக்கும், தெய்வ நம்பிக்கை கூடும். பக்தி பரவசத்தால் தாங்கள் செய்த நன்மைகளை நினைத்து மகிழ்வார்கள். அன்னதானம் சிறப்பு. தனுசு ராசி அன்பர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரக்கூடிய, அடிகோளக்கூடிய நல்ல நாளாக இருக்கும். குரு பகவானினுடைய சாதகமான சூழ்நிலையால் உங்களுக்கு பல முன்னேற்றங்களை தரக்கூடிய அருமையான காலகட்டம். டெக்னிக்கல் தொழிலாளர்களுக்கு நல்ல வளர்ச்சி, வியாபாரத்தில் மகிழ்ச்சி, மன நிம்மதியோடு வாழக்கூடிய உங்களை குரு பகவான் நன்றாக வைத்திருப்பால். முடிந்தால் அருகில் இருக்கக்கூடிய குரு பகவான் ஆலயத்திற்கு சென்று, தென்குடி திட்டேன்னு ஒரு ஊர் இருக்குது, குரு பகவானுக்கு ரொம்ப அருமையான கோயில். திட்டேன்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர், திட்டைக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தென்குடி திட்டையில் ஒரு அருமையான சிவபெருமானுடைய ஸ்தலம். எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ போய் அந்த குரு பகவான் வேண்டிட்டு வாங்க, ரொம்ப நல்ல கோயில். குரு பகவானுடைய அருள் இருந்தால் இந்த உலகத்தில் எதை வேணாலும் செய்யலாம். தனாதிபதினு பேர், அவர் தான், அவரை கும்பிடணும், ரொம்ப நல்ல விஷயம். மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி முடிந்து விட்டது. நல்லபடியாக இரண்டாம் இடத்து சனி உங்களை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. வாக்குஸ்தானம் உயர்ந்திருக்கிறது, கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர்கள். குடும்பஸ்தானம் பெரிதாக இருக்கிறது, மன நிம்மதி கிடைக்கும், தைரியமான ஒரு சூழ்நிலை ஏற்படும், உடல் ஆரோக்கியமாகும். ஹெல்த் டிசீஸ் எல்லாம் வெளியே போயிடும், ஸ்கின் டிசீஸ்லாம் வெளியே போயிடும், போய அப்படின்ட்டு போயிடும், உங்கள்கிட்ட இருக்க முடியாது அப்படின்னு டிசீஸ் வெளியே போயிடும், கோச்சிட்டு போயிடும். நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் கிடைக்கக்கூடிய அருமையான காலகட்டமாக மலர்ந்து இருக்கிறது இன்றைய நாள். கும்பராசி அன்பர்களுக்கு கோபத்தை நீங்கள் குறைத்த பின்பே நீங்கள் மிகப்பெரிய நல்ல நிலைமைக்கு வந்துவிட்டீர்கள். எங்கே போச்சு உங்கள் கோபம், வேரிஸ்வர் ஆங்கிரி, காணாமல் போன கோபத்தை தேடி பிடித்து மூஞ்சியில் வச்சுக்கூடாது. போன கோபம் போய் தொலையுது அப்படின்ட்டு போயிடணும். கோபம் உலகத்தின் சத்ரு. என்ன காரணம்னு கேட்டால், எந்த வினாடி வேணாலும் சூழ்நிலை மாறலாம். இது யாருக்குமே தெரியாதில்லை, எல்லாருக்கும் தெரியும். ஒரு புத்தகத்தின் கடைசி வரிகளில் கடைசி எழுத்து கூட மனிதனின் வாழ்க்கையை மாற்றிவிடும் என்று சொல்லப்படுகிறது. நிறைய பேருக்கு தெரியாது. எல்லாத்தையும் இழந்தாலும் நம்பிக்கையை இழக்காதே, இது நான் சொல்ல, புத்தர் சொல்கிறார். எல்லாத்தையும் இழந்துட்டார், எவ்ரி திங் கான். நம்பிக்கை என்ற ஒன்று உன்னை எப்போதும் வாழ வைக்கும். அது நிறைய பேர்த்துக்கு தெரியும்,
ஆனால் அந்த நம்பிக்கை வராது. அந்த நேரம் பார்த்து போங்க சார், என்னத்தை நம்பி நாங்கள்லாம் நிறையா பார்த்துட்டோம் அப்படின்னு ஒரு வருத்தத்தை கொடுப்பாங்க. இன்னையெல்லாம் நாங்கள்லாம் பொழைக்கிறதே சந்தேகம் தான் சார் அப்படின்னு சொல்கிறேன். அந்த மாதிரி மன உறுதியை இழக்கக்கூடாது. நீ செய்த புண்ணியம் எங்கோ காப்பாற்று. அப்படிப்பட்ட நல்ல நாள். மீனராசி அன்பர்களுக்கு உறவினர்களால் மகிழ்ச்சி, திருமண சம்பந்தமான காரியம் கைகூடும், திருமணத்தில் வெற்றி பெறும். இளைஞர்களுக்கு மகிழ்ச்சி, விளையாட்டுத் துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல பேர் புகழ் உண்டாகும். புதனின் அனுகிரகம் சிறப்பாக இருக்கிறது. அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு நீரூற்றி அபிஷேகம் செய்வது மிகப்பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு நல்ல சில சம்பவங்கள்லாம் நடைபெறுவதற்கான அருமையான காலகட்டமாக மீனராசிக்கு அமைந்திருக்கிறது. மீண்டும் நாளை காலை இந்நேரம் பொன்னேரம் நிகழ்வில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நல்லநேரம் நாகராஜ், நங்கநல்லூர். நன்றி, வணக்கம்.